வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கறி சமோசா செய்வது எப்படின்னு பார்ப்போம். எண்ணெயை ஊற்றிக்குவோம். வெங்காயம், பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி. கறி சமோசா செய்ய இந்த காயெல்லாம் வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சிக்கனை சுத்தம் பண்ணி சதையை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குது. சிக்கனை இதை சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள், காரத்தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலாத்தூள், தேவையான அளவு உப்பு. சிக்கன் வேக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுக்கும். உருளைக்கிழங்கை வேக வச்சு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குது. சிக்கன் வந்து வெந்துருச்சு, இப்போ உருளைக்கிழங்கை போட்டுக்கும். சமோசாவுக்கு வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரெடிமேடு சம்சா பேடு. நாங்கள் இப்போ சின்ன சம்சாவாக மடிக்க போகிறோம், அதனால இதை 3 கட் பண்ணிக்கிறோம். பெரிய சம்சா வேணால் 2 கட் பண்ணிக்கலாம். சமோசா பேடை ஒட்டுறதுக்கு மாவு மைதா மாவை எடுத்து அதை கரைச்சி எடுத்துக்கும். கொஞ்சம் தண்ணி வச்சு கரைச்சி எடுத்துக்கும். ஷீட் மெலிசா இருக்கிறதுனால 2 பேப்பர் ஒன்றா வச்சு மடித்து எடுத்துக்குவோம். மடிச்சு வச்ச சமோசாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனே அழுத்துங்க.